Welcome to Crispy Hens. Try our new skinless fried chicken. Opposite to POC Stadium, Thalaimurai, Tirunelveli. தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்ற இலக்கை அவர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் கட்சியினரை அரசியல் ரீதியாக பலப்படுத்தி எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயார்படுத்துவது தங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊழலை ஒழிக்க போகிறோம், நிர்வாக சீர்கேட களைய போகிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. மாநில உரிமையை முன்வைத்து பிறப்பால் அனைவரும் சமம்ன்ற கொள்கையை பின்பற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், செயல்பாடுகள்லாம் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் என்பது ஒரு புனிதமான பணி, அதனால் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வசதியாக இதுவரைக்கும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய படங்களை முடித்துவிட்டு முழுமையான அரசியல் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறோம் அப்படின்றதும் விஜயின் அறிவிப்பாக இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக திரு விஜய் செயல்பட போகிறார். அவர் கையெழுத்திட்டு தான் அந்த அறிக்கை வெளியாகியிருக்கிறது. விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக ஒரு இயக்கமாக செயல்பட்டு வருது, மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வருது. ஆனால் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒரு தன்னார்வ இயக்கத்துடைய பணி மட்டும் போதாது, அவங்களால இயலாத ஒரு காரியம். அந்த இயக்கத்திற்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது, அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தை கட்சியாக மாற்றுகிறோம் அப்படின்னு விஜய் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது, நிர்வாக சீர்கேடுகள் இருக்குது, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் இருக்குது, சாதி மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் கலாச்சாரம் இருக்குது. அதனால் ஒரு புதிய கட்சிக்கான தேவை இருக்குது, மக்கள் ஒரு இயக்கத்தோடு காத்திருக்கிறாங்க. புதிய கட்சி வருமா வரா அப்படின்ற அடிப்படையில் அவங்க இயக்கத்தோடு காத்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில உரிமைகள் சார்ந்து அனைவரும் பிறப்பால் சமம்ன்ற கொள்கையை முன்வைத்து எங்களுடைய கட்சியின் செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கட்சியுடைய நிர்வாகிகள் கட்சியினரை தேர்தலுக்கு தயார்படுத்தும் விதமாக இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுறதுனால 2024 நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் போட்டியிட போகிறதில்ல, 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் போட்டியிட போகிறோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் கட்சியின் கொள்கைகள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், செயல்பாடுகள் இது குறித்தெல்லாம் நாங்கள் தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தங்களுடைய கூட்டணி இல்லை, எந்த கட்சிக்கும் தங்களுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிறத தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். அரசியல் பணிக்கு, முழுமையான அரசியல் பணிக்கு ஆதரவு தரும் பொருட்டு சினிமா துறையிலிருந்து முழுவதுமாக விலகிக்கொள்ள முடிவெடுத்திருக்கிறார் நடிகர் விஜய். இதுவரைக்கும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய படங்கள் அனைத்தையும் முடித்துவிட்டு முழுமையான அரசியல் பணியை நோக்கி, கட்சி பணியை நோக்கி நகரப்போவதாகவும் திரு விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். புதிய கட்சி தொடங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கட்சியினர் பல மாவட்டங்களில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். கைகள் கொடிகளில் ஏந்தி இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 13-14 வருடங்களாக விஜய் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு நேரடி அரசியலுக்கு வரணும், கட்சி தொடங்க வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். தொடங்க வேண்டும் விஜய் என்ற கனவு நனவாயிருக்கிறது. புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். இந்த அடிப்படையில் தற்போது கைகளில் மக்கள் இயக்கத்துடைய அந்த கொடியை ஏந்தி இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள்லாம் வெடித்து தலைமை தேர்தல் ஆணையத்தில் புதிய கட்சி பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். Welcome to Crispy Hens. Try our new skinless fried chicken. Opposite to POC Stadium, Thalaimurai, Tirunelveli.